நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் டிஎம்டபிள்யூ குரூப்ஸ். நம்ம இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, இன்ட்ராடேக்கு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு ஆப்ஷன்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்டு அதுக்கு முன்னாடி என்னன்னா, இதை நம்மளோட சேனல்ஸ் யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ரொம்ப நேரம் பேசுனா நம்ம ஒரு டாபிக் உள்ள போயிடலாம். வாங்க அண்டு என்னன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுல என்எஸ்சி வெப்சைட் போங்க. என்எஸ்சி வெப்சைட் போடணும்னா இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கனா பேங்க் நிஃப்டின்னு இருக்கும். பேங்க் நிஃப்டியை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இதுன்னு சொல்லிட்டு இதான் வந்து ஆப்ஷன் சார்ட்டு, ஓகேங்களா? அண்டு இது வந்து என்னன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து காண்டாக்ட் என்னென்ன இருக்குது, ஏது இருக்குது எல்லாமே இப்படி ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் ஒன்றும் பண்ணக்கூடாது, இப்படி போயிட்டு ஸ்லைட் பண்ணிவிட்டு வாங்க. வந்த உடனே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரெண்டு விஷயம் தெரியும், இந்த மணி ஹட் த மணின்னு இருக்கும், இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் மணினஸ் பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் கவலைப்படாதீங்க, அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம், ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னாக்கா, சிம்பிளாக சொல்லணும்னாக்கா நீங்கள் வந்து இந்த மணி ஹட் த மணின்றதெல்லாம் ஒன்றும் தலைக்கத்துக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா டார்க்கான கலர்ஸ் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா கலர் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டார்க்காக கலர்ஸ் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்காது, கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ இந்த ரெண்டு இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக வந்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது, ஆனால் இதுக்கு நேராக இருந்தால் கலர் இல்லை, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கலர் இருக்கும், பட் இந்த பக்கம் கலர் இல்லை, ஓகேங்களா? இதுதான் வந்து இது வந்து இந்த மணி அந்த மணின்னு சொல்லுவாங்க. நம்ம அது வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும். நம்ம நார்மலாக ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன மார்க்கெட் க்ளோஸ் இருக்கோ அதே ப்ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ 36,831 இருக்குங்களா? இப்போ வந்து நீங்கள் அதை வந்து அதை கிளிக் பண்ணணும். 36,831 நீங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா 36,900 இருக்கும், இல்லை 36,800 இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 36,800 கிளிக் பண்ணீங்கனாக்கா இங்கே வந்து இப்படி ஒரு பேஜஸ் ஆகும், பப்பப் விண்டோஸ் ஒன்று ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இந்த பப்பப் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா இது 2nd of September ஆல்ரெடி வந்து முடிஞ்சது, இந்த வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதனால இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால், மேக்ஸிமம் எந்த அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கணும், ஓகேங்களா? இந்த பக்கம் இப்போ எக்ஸாம்பிள் இதில் பார்க்குறீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இதுக்கு மேக்ஸிமம் என்ன அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1,190 rupees இருக்குது, கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ இது வந்து நம்ம பை பண்ணணுமா பண்ண வராதுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பக்கம் என்ன சேம் அமௌண்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கமும் சேம் அமௌண்ட் இருக்கணும். அது இந்த பக்கம் என்ன அமௌண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த சேம் இந்த பக்கமும் அந்த அமௌண்ட் இருக்கணும். பட் அந்த மாதிரி அமௌண்ட் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1,190 இந்த பக்கம் பார்த்தீங்கனா 926 rupees இருக்குது. அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1,200 வச்சுக்கோங்க, 200 பார்த்தீங்கன்னா கூட இது வந்து பார்த்தீங்கனாலும் ஒரு 900 வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது, கரெக்ட் இல்லைங்களா? எவ்வளோ இருக்குது? 300 rupees கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 300 rupees வந்து உங்களுக்கு வேலை வந்து பார்த்தும்போது லாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பை பண்ணக்கூடாது. அது ஆப்ஷன் சேலிங் பண்ணும்போது ஆப்ஷன் சேலர் வந்து இன்ட்ராடேக்கு வந்து ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூ இந்த மாதிரி இந்த டைமில் இருக்கக்கூடாது. எப்போ எப்போ என்ன பண்ணால் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல்னா ஃபுல்லாக இப்போ 1,190 வர்றது வந்து ரொம்ப ரேரு. அந்த மாதிரி டைமும் வரும், அது வந்து கரெக்டான எக்ஸாக்டான அட் த மணின்னு வரும்போது வரும். பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம், அப்படின்னா ரொம்ப கிடைக்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு ஒரு 50 rupees 100 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நேற்று வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் ஆப்ஷன் ட்ரேடிங்ஸில். பார்த்தீங்கன்னா நேற்று 36,600 தான் நம்ம கால் ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். நேற்றுடைய அட் த மணி தான் நம்ம எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 1,160 இருந்தது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1,002 rupees இருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 160 rupees டிஃப்ரெண்ட்டாக தான் நேற்று எடுத்திருந்தோம், இல்லை 160 rupees டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருந்தோம், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கும் போது நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து நம்ம என்ன பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா, இப்போ நேற்று வந்து 36,600 இல்லைங்களா, அது அப்படியே செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா? நேற்று வந்து 36,000 எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ப்ரைஸ் வந்து நம்ம எடுக்கும் போது என்ன இருந்தது, இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு தான் நான் பார்க்கணும், சரிங்களா? இங்கே போனீங்கன்னா போதும், இப்போ 36,600 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் அப்படி ஓப்பனும், கரெக்டுங்களா? இப்போ இந்த ஓப்பன் ஆகும்போது என்னென்னா நம்ம நேற்று பார்க்கும்போது ஹையஸ்ட் ப்ரீமியம் வந்து இது தான், கரெக்டுங்களா? இவ்வளோ இருந்தது இவ்வளோ தான், 1,160 1,002. இப்போ இன்றைக்கியோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1,258 842, நம்ம அதே சேம் தான் இருக்கும். பாருங்க வந்து நம்ம இது வந்து பார்த்தோம், கால் ஆப்ஷனில் 36,000 நேற்றுடைய ஸ்டை நேற்றுடைய ப்ரைஸ் எவ்வளோ இருந்தது, 1,160 இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1,258 இருக்குது, பாருங்க 1,258 கரெக்டாக இருக்குங்களா, சேம் தான் இருக்கும். இது ஏன்னா இதில் வந்து என்னென்னா எப்பவுமே ப்ரீமியம் வந்து ஆப்ஷன் சேலருக்கு வந்து எப்பவுமே ப்ரீமியம் வந்து மைனஸ் ஆகும், சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பண்ணிப்பேன் இல்லைனாக்கா நம்மளுக்கு லாஸ் ஆகும், கரெக்டுங்களா? பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1,000 rupees வந்து நம்ம வந்து அப்போ வந்து சேல் பண்ணோம். பட் பார்த்தீங்கன்னா 842 rupees இருக்குது, இங்கே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தது, இன்றைக்கி வந்து போகும்போது ப்ராஃபிட் வந்து இப்போ இதனுடைய ப்ராஃபிட் தான் பார்த்தீங்கன்னா 3,991 rupees.
ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா லாஸ் பாத்தீங்கன்னா 2447 கரெக்டா. இப்போ இந்த ஒரு ரெண்டு விஷயம் நம்ம இது பண்றோம் ஆப்ஷன் சேலருக்கு வந்துட்டு. இப்போ ஆப்ஷன் சேலர்ல வந்து நம்மளுக்கு என்னன்னா சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க ஆப்ஷன் சேலர் இன்ட்ராடே பண்றீங்க முடியுமானாக்க ஆப்ஷன் சேலர் வந்து இன்ட்ராடேல கூட நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க இன்ட்ரா ஆப்ஷன் சேலர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா பண்ணலாம், பட் பண்ண முடியாதுன்றதுல பண்ணலாம். பட் ஆனா உங்களுக்கு வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா கிடைக்கும். உங்களுக்கு ரிவார்டு வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும், ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. இதுல என்னது ரிஸ்க் வந்து ஜாஸ்தி, ரிவார்டு வந்து கொஞ்சம் குறைச்சலாக கிடைக்கும். பட் ஆனால் உங்களால் வந்து இதில் வந்து கான்ஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90% அக்யூரிசி லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும் 90% அக்யூரிசி லெவல் கிடைக்கும். ஏன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா இதோட உங்களுக்கு சேர்த்து இன்ட்ராடேலே பண்ணும்போதே உங்களுக்கு வந்துட்டு நான் இதோட உங்களுக்கு வந்து பையிங்கும் சேர்த்து சொல்லித்தருவேன். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ப்ராஃபிட் வந்து வந்து இங்கே பண்ண முடியும். அது வந்து நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இந்த இப்போ வந்து இதுக்கு ஏன் இப்படி சொல்கிறதுனா இதுக்கு தான் சொல்கிறது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 rupees 150 rupees டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஏன்னா இப்போ பாருங்க இது நான் இவ்வளோ பண்ணியிருக்கோம், பட் இது வந்து நம்மளுக்கு வந்து 1543 rupees தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அண்டு இந்த லாஸ் எப்படி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 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 ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்ற ஒரு ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல வந்த வேண்டாம், ஏன்னா வந்து நம்ம இது வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். பிகினர்ஸ் வந்து தயவு செஞ்சு சொன்னால் இது வந்து ஒரு பேப்பர் ட்ரேடு, இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 trade பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்களே வந்து அனலைஸ் பண்ணும். இந்த 100 வீடியோ பண்ணுறதுக்கு உள்ளவே நம்ம உங்களுக்கு என்ன பண்ணணும் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த மணி நான் அடுத்த மணி நான் பேசிக்லேருந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறேன். ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது எப்படி ஓகேங்களா, ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன, பிளாக் ஹோல் ஃபார்முலா என்னென்ன, மைனமேட்டிக் ஃபார்முலான என்ன, ஓகே நாம நார்மலாகவே எப்படி கேல்குலேஷன் பண்ணணும், இல்லை நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன் பை சொல்லி தரப்போனேன் ஓகேங்களா. அண்ட் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவு செஞ்சு நம்மளோட சேனல்ஸ் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளஸ் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே. பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சொல்லித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.